ஃபஸ்ட்டு பார்க்குற கார் பார்த்தீங்க அப்படின்னா வோல்ஸ் வாகன் பிராண்டை தான் பார்க்குறோம். வோல்ஸ் வாகன் ஜெட்டா ஸ்கைலைன் மாடல் டிடிஐ 2009 வெர்ஷன். அண்ட் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள் காரு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காரு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கார் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 198,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிடான் டைப் காரு. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும். ஏர்பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 8 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்குது. இந்த காருக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் நீங்கள் இந்த செல்லரை காண்டாக்ட் பண்ணிடுங்க. காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்டு நம்ம லைன் அப்பில் அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டொயாட்டா பிராண்ட் வந்து டொயாட்டா இனோவா 2.5 VX 7 சீட்டர் காரு. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா BS3 வெஹிக்கிள், 2015 மாடல் டீசல் வெஹிக்கிள். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 169,000 கிலோமீட்டர் டோட்டலாக டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் காரு. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கிஸ்டி அவைலபிளாக இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்துடும். லாக் சிஸ்டம் வித் சென்ட்ரல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் வந்துடும். கார் நல்லா யூஸ்டு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எம்யூவி டைப் காரு. பேட்டரி கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நியூ பேட்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோவில் வைப்பர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பவர் விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரியரில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது. இன்டீரியர் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காருக்கு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13,75,000 சொல்லியிருக்காங்க. கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செல்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம லைன் அப்பில் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி பிராண்டில் தான் பார்க்குறோம். இது ஒரு 7 சீட்டர் காரு. 2015 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் காரு. மேனுவல் டிரான்ஸ்மிஷன். கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கார் தான். கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் சொல்லியிருக்காங்க. டிவிடி டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். கார் நல்லா யூஸ்டு கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் கிஸ்டி அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிள் சர்டிஃபிகேட் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. கார் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செல்லரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடுங்க. அண்டு நம்ம லைன் அப்பில் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா பிராண்ட்லேருந்து மகேந்திரா XUV 500 2019 மாடல். ஃபியூயல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டீசல் வெஹிக்கிள். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஓனர் கார் தான். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5,600 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர் தான். கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபேன்சி நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி வித் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. பவர் விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரியரில் வந்துடும். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோவில் உங்களுக்கு வைப்பர் இருக்குது. டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது. இன்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்துடும். பார்க்கிங் சென்சார் இருக்குது. ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது. லாக் சிஸ்டம் வித் சென்ட்ரல் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். 8 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. நியூ டயர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். கார் இருக்கிற லொக்கேஷன் ஈரோடில் இருக்குது. நம்ம லைன் அப்பில் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் பிராண்ட்லேருந்து ஹுண்டாய் இயான் மேக்னா ப்ளஸ் 2012 மாடல். ஃபியூயல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லி எல்பிஜி வெஹிக்கிள். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் காரு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓனர் இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 67,000 கிலோமீட்டர் டோட்டலாக டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் டைப் காரு. கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. லாக் சிஸ்டம் 3 சென்ட்ரல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது.
பேட்டரி கண்டிஷன் நியூ பேட்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நியூ டயர் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த காருக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 195,000 கோட் பண்ணியிருக்காங்க. கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் நீங்கள் இந்த செல்லரை காண்டாக்ட் பண்ணிடுங்க. காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆல் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம லைன் அப்பில் அடுத்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டு பிராண்டில் இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா இஎக்ஸ்ஐ மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2008 மாடல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வெஹிக்கிள். கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 117,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்க. கார் நல்லா யூஸ்ஃபுல் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிடான் டைப் காரு, சிங்கிள் ஓனர் கார் தான். கலர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் நீங்கள் இந்த செல்லரை காண்டாக்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250,000 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த ஃபோர்டு பிராண்ட்லேருந்து இந்த காரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு உங்கள் இந்த காரை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம லைன் அப்பில் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் பிராண்ட் வந்து ஹுண்டாய் எலைட் i20 அஸ்டா வர்சன். அண்டு இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் கார் தான். மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல் வெஹிக்கிள். கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது பெட்ரோல் வெஹிக்கிள். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கோங்க. அண்ட் இந்த கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செல்லரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பல யூஸ்டு கார்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்க்க நமது யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க, உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.